ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் டெக்னிக்கல் ஃபோர்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பேடிஎம் பிஸ்னஸ் ஆப்பில் ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம பேமெண்ட்டு அக்செப்ட் பண்ணுறதுக்கு அந்த பேடிஎம் பிஸ்னஸ் ஆப்னு ஒன்று வச்சுருப்போம். அந்த பேமெண்ட் பிஸ்னஸ் ஆப்லேயே ஒரு அக்செப்ட் பண்ணுற மணிக்கே நம்மளுக்கு வந்து கேஷ்பேக் மாதிரி தராங்க. அதாவது நம்ம ஒரு பேடிஎம் மெர்ச்சன்ட் தான், பேடிஎம் மெர்ச்சன்ட்டுக்கே நம்மளுக்கே நம்ம வந்து அக்செப்ட் ஒரு 5 பேமெண்ட்டு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணால் அதுக்கு தனியாக கேஷ்பேக் மாதிரி அவங்க தந்துக்கிருக்காங்க. அந்த கேஷ்பேக் நான் கிளைம் பண்ணிட்டேன் பாருங்கள், எனக்கு 100 ருபீஸ் தந்திருக்காங்க. அந்த கேஷ்பேக் நான் கிளைம் பண்ணிட்டேன். அது எப்படி அதை கிளைம் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அதுதான் இன்றைக்கி வந்து வீடியோ பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நீங்கள் வந்து நம்ம டெக்னிக்கல் ஃபோர்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் அந்த கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதே நீங்கள் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அன்றைக்கி போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எப்படி நம்ம கேஷ்பேக் கிளைம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல அது வந்து சில பேருக்கு தான் அது கொடுத்துருப்பாங்க அந்த ஆஃபரு, அதாவது ஸ்பெசிஃபை அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. டெய்லியும் அந்த பேடிஎம் பிஸ்னஸ் ஆப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி சில பேருக்கு வாய்ப்பு இல்லைனா நீங்கள் வந்து அதில் கூட கேஷ்பேக்கை கொடுத்து கூட நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். உங்களுக்கு அக்கௌண்ட்டை அது மாதிரி கேஷ்பேக் கொடுத்துருக்காங்களா அப்படி நீங்கள் இது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேடிஎம் பிஸ்னஸ் ஆப் வந்துருங்க. பேடிஎம் பிஸ்னஸ் ஆப்பில் வந்து நீங்கள் வந்து உங்கள் பேன் கார்டை வச்சு நீங்கள் வந்து பேடிஎம் பிஸ்னஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். பேடிஎம் பிஸ்னஸ் ஆப் எப்படி க்ரியேட் பண்ணுறது, நான் வந்து லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக போயிட்டு பேடிஎம் பிஸ்னஸ் ஆப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம வந்து பேடிஎம் பிஸ்னஸ் ஆப்பு கட்டாயமாக தேவைப்படும். ஏன்னா வந்து நம்ம பேடிஎம் வேலெட்டில் உள்ள அமௌண்ட் வந்து நம்ம வந்து பேங்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு சார்ஜ் பிடிப்பாங்க 4%. அதுவே நம்ம பேடிஎம் பிஸ்னஸ் ஆப்பில் உள்ள அது வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி அனுப்புனா இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அதுவாக தானாகவே போயிடும். அது நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு சார்ஜ் இல்லைன்னா பேடிஎம் வேலெட்டில் உள்ள அமௌண்ட் வந்து நம்ம சார்ஜ் இல்லாமல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாத்திரம் தான் கண்டிப்பாக பேடிஎம் பிஸ்னஸ் ஆப்புக்கு தேவைப்படும். அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ அந்த லிங்க் மூலயமா போய்ட்டு அந்த வீடியோ வாட்ச் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் இந்த ஆஃபர் வந்து நம்ம எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த கேஷ்பேக்குன்னு இருக்கும், இந்த கேஷ்பேக் 3 டாட் கிளிக் இருக்கும் பாருங்கள், நான் சொல்லிடுறேன். இந்த கேஷ்பேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஜஸ்ட்டு நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு ஆஃபர் மாதிரி காட்டியிருப்பாங்க, அது வந்து ஆக்டிவேட்னு ஜஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஆஃபரில் வந்து அவங்க என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து 5 நாளைக்கு 5 பேமெண்ட் அக்செப்ட் பண்ணணும். அதாவது நம்ம ஒரு பேடிஎம் மெர்ச்சண்ட்டு நம்ம கடையை வச்சுருக்கோம். ஒரு கடையில் நம்ம வந்து இப்போ ஸ்டோரில் வந்து நம்ம வந்து அதாவது இந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து ஒரு மெர்ச்சண்ட்டாக வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம கஸ்டமர் வர்றவங்க டெய்லியும் ஒரு கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒரு கஸ்டமர்கிட்ட 3 டைம் பண்ணிக்கலாம். டெய்லி ஒரு டைம் தான் அது வந்து கவுண்ட் ஆகும், ஒரு வாட்டி தான் கவுண்ட் ஆகும். மினிமம் வந்து 20 ரூபா கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். அது மூலியமாக அவங்க வந்து நிறையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இது போல் தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபர் வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து 100 ரூபா கிளைம் பண்ணிக்கலாம். இந்த 100 ரூபா வந்து உங்கள் பேமெண்ட் வரும்ல, அதாவது அக்செப்ட் பண்ணுவாங்கள ஆட்டோமேட்டிக்காக, அது எப்படி உங்கள் பேங்க் அமௌண்ட் போதோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அதுவாக போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு, நான் அந்த ப்ரூஃபையும் லாஸ்ட்டில் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த ஆக்டிவேட் ஆஃபர் காட்டி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் பேமெண்ட் வந்து அக்செப்ட் வாங்கினாலே போதும். இப்போ எப்படின்னு சொல்கிறேன் நான் பாருங்கள் இப்போ நான் வந்து கியூஆர் கோட் மூலியமாக நான் வந்து இப்போ ஸ்கேன் பண்ணி இப்போ இதில் அனுப்புகிறேன். இதில் வந்து அமௌண்ட் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து அமௌண்ட்டை அக்செப்ட் வாங்கினேன். நான் முன்னாடியே அந்த ஆஃபரை கிளைம் பண்ணிட்டேன். எப்படி நான் வந்து அக்செப்ட் வாங்குறது அப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ பேடிஎம் ஆப்புக்கு போயிருங்க ஸ்ட்ரெயிட்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து பேடிஎம் ஆப்பில் போயிட்டு அந்த பே ஆப்ஷனில் போயிட்டு அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டேன். ஸ்கேன் பண்ணோடனே இங்கே வந்து அமௌண்ட் போட்டுக்கோங்க. மினிமம் வந்து நம்மளுக்கு வந்து 20 ரூபா பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். நான் இப்போ வந்து 1 ரூபாய் நான் போட்டு பண்ணி காமிக்கிறேன். 1 ரூபாய் போட்டேன், அமௌண்ட்டு போட்டேன், பே நான் ஒன்று கொடுத்துட்டேன் பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு வந்து அமௌண்ட் வந்து ப்ராசிங் ஆகிடுச்சு, டன் ஆகிடுச்சு பாருங்கள். எனக்கு வந்து அமௌண்ட் வந்து என் பேடிஎம் பிஸ்னஸ் ஆப்புக்கு சக்ஸஸ்ஃபுல்லியாக வந்துச்சு. இப்போ நான் வந்து இதை ஸ்க்ரோல் பண்ணேனா எனக்கு வந்து அமௌண்ட் வந்து 3 ருபீஸாக வந்துடும். நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த 1 ரூபாயை நான் பண்ணி பார்த்தேன், அமௌண்ட் வருதா இல்லையான்னு. கண்டிப்பாக இந்த அக்செப்ட் பேமெண்ட் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். பேடிஎம் மெர்ச்சண்ட்டுக்கான உள்ள ஆஃபர் இது. அந்த யார் யார் பேடிஎம் மெர்ச்சண்ட்டு வச்சு இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் லிங்க்கு கொடுத்துருக்கிறதுல போய்ட்டு அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்னு.
அது இல்லைனா கண்டிப்பாக பேடிஎம் வேலெட் உள்ள அமௌண்ட் வந்து நம்மளால் பேங்க்கு மாற்றவே முடியாது. அப்படி மாற்றினா தான் கண்டிப்பாக சார்ஜ் கேட்பாங்க. இப்போவே நீங்கள் வந்து பேடிஎம் பிஸ்னஸ் ஆப்பு க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அப்புறம் பின்னாடி போனோம்னா அவங்க வந்து நிறையா ப்ராசஸிங் கொண்டு வந்தோம்னா நம்மளால் அதை க்ரியேட் பண்ண முடியாது தெளிவாக. அதனால் இப்போவே கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேஷ்பேக்கு எப்படி க்ளைம் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, அதில் வந்து ஆக்டிவேட் ஆஃபர்னு வந்தால் தான் அந்த கேஷ்பேக் வந்து க்ளைம் ஆகும், இல்லைனா அது வந்து க்ளைம் ஆகாது. இப்போ வந்து அந்த பேடிஎம் அந்த கேஷ்பேக் க்ளைம் பண்ண அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆன அமௌண்ட் வந்து உங்களுக்கு ப்ரூஃபாக காமிச்சிடலாம் பாருங்கள். பாருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகே மேம், இப்போ பாருங்கள், எனக்கு வந்து 100 ரூபீஸ் வந்து மணி ரிசீவ்னு வந்திருக்கு. இது வந்து நான் பேமெண்ட் அக்செப்ட் பண்ண அமௌண்ட்டு, அதாவது நான் 21 ரூபாய்க்கு நான் பேமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணேன். 5th பேமெண்ட்டுக்கு எனக்கு வந்து 100 ரூபீஸ் வந்து அவங்களே ரிசீவ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து எதுவுமே நம்ம பண்ண தேவையில்ல. பேடிஎம் பிஸ்னஸ் ஆப் வந்து நம்ம வந்து மணியை நம்ம வந்து அப்போவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட் படி, இப்போ இன்றைக்கி நம்ம பேமெண்ட் அக்செப்ட் பண்ணுறோம்னா டே இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து பேமெண்ட் அக்செப்ட் பண்ணுறோம்னா நாளைக்கு 10 மணிக்குள்ள நம்ம எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அமௌண்ட்டு வந்துடும். அதுக்கு நம்ம வந்து எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வராது. இதை கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஆஃபர்கள்லாம் அந்த பேடிஎம் மெர்ச்சண்ட்டுக்கான உள்ள ஆஃபர்கள். பேடிஎம் மெர்ச்சண்ட் ஆப்பு யார் யார் வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் இந்த ஆஃபர் வந்து க்ளைம் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் கருத்துக்கள் எது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் ரிப்ளை பண்ண காத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், டுமாரோ சந்திப்போம்.